நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய விலாகை பற்றி பார்க்க போகிறோங்க. விலாக் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு விலாக் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய கோழிகளை வந்துட்டு உங்களுக்காக அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த செட்டில் இருக்க கோழிகள் மட்டுமே எனக்கு ரொம்ப பழக்கமான கோழிகள். ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நான் வந்துட்டு நைட் தூங்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். இங்கே ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு வந்தால் கூட அங்கேருந்து நான் லைட் போட்டு பார்த்துக்குவேன். அதனால் இந்த கோழிகள் எல்லாமே எனக்கு பரிச்சயமான கோழிகள். இந்த கோழிகள் வந்துட்டு யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் இவனை பார்த்துடலாம். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு சேவலுக்கு நேர்ந்து விட்ட சேவல். இவன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ரொம்ப பெட்டாக இருப்பான். நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அவன் வந்துருப்பான். அந்த பொன்ற சேவலுங்க, கிட்டத்தட்ட வெள்ளையாக பொன்றமாக அந்த பக்கம் ஓடுறோம் பார்த்தீங்களா, அவன் வருவாயிருங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அவன் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்த பெட்டு. சரிங்களா? இவன் தான், இவன் தான் அது பாருங்க, இவன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இவன் தான் பொன்ற கலந்த மாதிரி வெள்ளை. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் பொன்ற வெள்ளை வந்துட்டு சேவல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது கோழி போட்டு எடுக்கிறப்பவே அந்த வெள்ளை கோழிக்கு பொன்ற சேவலை போட்டு எடுத்த அப்படின்னா ரொம்ப நல்லா குஞ்சுகள் வரும். சரி, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடக்நாத் கோழி ஒன்று வளர்த்திட்டு இருந்துச்சு. அந்த கடக்நாத் கோழி தான் இதை வளர்த்துனங்காட்டிக்கு நாங்கள் அப்படியே அந்த பனையில் விட்டுட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூதி கோழிங்க, அது அங்கே தெரியுதுங்களா? அந்த பூதி கோழி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்குபேட்டரில் பொறிச்சு குஞ்சுங்க. சரிங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய இன்குபேட்டரில் பொறிச்சு குஞ்சுங்கிறங்காட்டிக்கு அது வந்துட்டு எப்பவுமே இங்கேயே தான். அதே மாதிரி அதுக்கு வந்து தாய்க்கோழி கிடையாது. ஆனால் ஒரு ஒருத்தங்க சொல்லுவாங்க, சகோ தொடர்ந்து இங்கு பேட்டில் வந்துட்டு குஞ்சுகள் பொறிச்சிட்டு இருந்ததுன்னா அடுத்த கட்டமாக அடபெடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுங்க, ரொம்ப நல்லா சூப்பராக அடபெடுக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. என்னுடைய மணிலா வாத்துக்களுங்க, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மணிலா வாத்துக்கள் தெரியும். அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு விழாக்கிலையுமே நம்ம சொல்கிறது தான் எங்களுடைய வெள்ளை பாப்பா இது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல சளி பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு எங்கிட்ட நல்லா தீன் வாங்கி சாப்பிட்றங்காட்டிக்கு இப்போ வந்துட்டு சளி கிடையாது. ஒரே ஒரு ஜெண்டா மைசின் ஊசி மட்டும்தான் போட்டிருந்தேன். அதே மாதிரி நிறைய வீடியோக்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சளி சம்மந்தமாக இந்த நோய் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வர்ற ஃபோன் காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 60 ஃபோன் 70 ஃபோன் வருது அப்படின்னா பெரும்பான்மையாக வந்துட்டு எல்லாருமே சகோ எங்களுக்கு வெள்ளைக்கரசில் வந்துருச்சு, அம்மை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சித்திர மாதம் அப்படிங்கிறது குஞ்சு வளர்த்துற கொஞ்சம் ஈஸியான மாதம் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்ததுல வெள்ளை கலசல் மட்டும்தான் பிரதானமான நோயை வருமே தவிர்த்து மற்றபடிக்கு எந்த நோயுமே வராதுங்க. அப்புறம் நம்ம ராஜா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான் செங்கருப்பு. கிட்டத்தட்ட இவன் ஒரு 4.5 கிலோ வாட்டிருப்பான். தீன் திங்கிறப்ப மட்டும்தான் நம்மளுக்காக கிடைப்பான், மற்ற சமயத்தில் நம்மளுக்காக கிடைக்க மாட்டா. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோக்கு மேலே இருக்கு. இந்த கொண்டையிலிருந்து அதே மாதிரி தாடையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருப்பான். இவன் தான் ராஜா. இன்னொரு ராஜா வந்துட்டு நம்ம 4500 ரூபாய்க்கு வித்தங்காட்டிக்கு இவன் தான் அடுத்த கட்டமாக ராஜாவாக இருக்கிறான். பாருங்க, அப்படி இங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி கோழிகளுக்கு தீன் கையில் கொடுக்குற பேர் கேட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், அதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா பழகிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. கிட்டத்தட்ட பாருங்க எல்லாமே என்ன சூழ்ந்து இருக்கிறாங்களா. அதே மாதிரி நிறைய இன்னொரு பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு 10-20 கோழிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சைடு ஒரு 10-20 கோழிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு இவங்களோட செட்டுங்க, அதனால இந்த செட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. கோழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் முதல் நாள் எந்த இடத்துல கொண்டு வந்து விடுறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது கடைசி வரைக்கும் இருக்கு. வந்து நான் புதுசாக ஒரு 10 கோழி வாங்கிட்டு வந்து இந்த செட்டு மேலே விடுறேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் இருப்பிடும். சரிங்களா? புதுசாக ஒரு வேற இடத்துக்கு போகவே போகாது. பெரும்பான்மையான கோழி இவங்களோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிலா வாத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா தீன் தின்னுக்குவாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போட்டு வச்சோம் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க. பாருங்க, ஐயோ கை தான் வலிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அந்த கை விரல் எல்லாமே நிறைய குறைஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனுவப்படையம்னு சொல்லிட்டு காரமடைக்கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வருது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே சண்டை சேவல் குஞ்சுகளாக தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு சரி விடை வாங்கிட்டு வந்துடலாம், விடை வாங்கிட்டு வந்துட்டு அந்த விடையிலிருந்து நம்ம குஞ்சுகள் போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுருக்கிறோம். பாருங்க, தீன் கொடுத்தேன் அப்படின்னா கம்மனு இருந்துக்குவாங்க. நீங்கள் தீன் கொடுக்காத சமயமாக இருந்த அப்படின்னா இவங்களை நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஐயோ கண்ணு மேலே உழக்காட்டுதே கம்மனுடுறா கொஞ்சம் மூக்காட்டாதே. பாருங்க இந்த மாதிரி தான். சரிங்களா? இன்னுமே திரும்பி மேலே ஏறுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி நல்ல பழக்கமான கோழிகள். இந்த கோழி தாங்க இன்குபேட்டரில் பொறிச்சு குஞ்சு. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த பூதி கோழி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்குபேட்டரில் பொறிச்சு இங்கேயே பெருசாகி இப்போ இங்கேயே முட்டை வச்சு இங்கேயே அடப்படுத்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய கோழிகளுங்க எல்லாமே. வெயில் காலம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம கோழிகளுக்கு வந்துட்டு நிறைய தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதுனால பார்க்க முடியும். ஆனால் தண்ணி அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமாக ஒரு தேவையாக ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நம்மளுடைய மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஆடு மாடு கோழி ஒரு சிட்டுக்குருவி கூட தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே தண்ணி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கூட குடிச்சிருப்போம். ஆனால் இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே எப்படி குடிக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு குருவிகளுக்கு தனியாக தண்ணி வச்சுருக்கிறோம். அது போக நம்ம கோழிகளுக்கு வந்துட்டு அதிகமான இடத்துல ஏன் தண்ணி வைக்கணும்னு சொல்லி
பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவ்வளோ வெயில், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 14 முட்டை 15 முட்டை வச்சுட்டு இருந்த கோழிகள் கூட இன்றைக்கி வந்துட்டு வெறும் ஒரு 6 முட்டை 7 முட்டை அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிட்டு போகிறக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயில் தான் காரணம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது, அதாவது கத்திரி வெயில்னு கூட சொல்லலாங்க, அந்தளவுக்கு வந்துட்டு அனல் காற்று விசிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ என்னுடைய கோழிகள் எல்லாமே தீன் தின்ன உடனே வந்துட்டு நாங்கள் ஒரு பேசன் ரொம்ப நாங்கள் தண்ணி வச்சோம், எந்த அளவுக்கு குடிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதாவது பாதி அளவுக்கு தீன் திணிச்சு அப்படின்னா பாதி அளவுக்கு தண்ணி குடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணையில் நாங்கள் 4 இடத்துக்கு தண்ணி வைக்கிறோம். ஆனால் இந்த தண்ணி வந்துட்டு எங்களுடைய கோழிகளுக்கு மட்டுமானது கிடையாதுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மணிப்புறா வரும், அது குடிக்கும், அதுக்கப்புறம் சிட்டுக்குருவிகள் குடிக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கோழிகளும் குடிக்கும், அப்புறம் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு 2 வேளாண் விட்டுருவோம், அவங்களும் குடிக்கும். இந்த வாரம் எங்களுடைய இங்கு பேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 குஞ்சுகளுக்கு மேலே பொறிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொன்ற குஞ்சுகள் ஒரு 5 குஞ்சுகளுமே, அதே மாதிரி வந்துட்டு கொக்கு வெள்ளை குஞ்சுகள் ஒரு 2 குஞ்சுங்க, அதுபோக கருப்பு குஞ்சுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். எதுக்காக நாங்கள் வந்துட்டு கருப்பு குஞ்சுகள் அதிகமாக வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விளாகலையுமே சொல்லியிருந்தோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கருப்பு கோழிகள் வந்துட்டு நீங்கள் எந்த சேவலோடு போட்டாலுமே அது வந்துட்டு உங்களுக்கு கருப்பு குஞ்சுகளாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருதுங்க. கிட்டத்தட்ட எப்போ நாங்கள் வந்துட்டு முட்டைகள் இறக்கி வைப்போம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 18 நாள் ஆன உடனே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் முட்டைகள் இறக்கி கீழே வந்துட்டு ஒரு ட்ரே வச்சுருவங்க. எதுக்காக அந்த பச்சை வலைகள் போட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குஞ்சுகளுக்கு வந்துட்டு கால் பிரச்சனை வரக்கலாமுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுக்காக எப்பவுமே தண்ணி சொட்டுறக்கு வந்துட்டு எங்களோட இங்கு பேட்டர் ஓரத்தில் வந்துட்டு ஒரு பச்சை வலையை போட்டுங்க தண்ணி சொட்டுற மாதிரி அமைப்பு பண்ணி வச்சிருக்கிறோம். அது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ குஞ்சுகள் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா தவி போய் அதுக்குள்ளே உளுந்து குஞ்சு செத்து போச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணியே வந்துட்டு ரொம்ப அழுக்கான மாதிரி ஆயிருங்க, அதுக்காக அது வச்சு. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதமான குஞ்சுகளுங்க. இப்போ வந்துட்டு என்னுடைய பண்ணையில் எப்பவுமே 1 மாதமான குஞ்சுகள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு 15 குஞ்சுகள் ஆட்டிருக்குங்க, இவங்களுக்கு எல்லாமே 2 மாதம் ஆச்சு. இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நண்பர் வாங்கியிருக்காருங்க, சரிங்களா. அவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு இதை வந்துட்டு நாங்கள் வச்சுட்ருவோம். எல்லாமே பெருவடை குஞ்சுகளுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 சேவலாட்டிருக்குது. அதாவது இப்போ சேவல் விடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஊக்கமாக இருக்கக்கூடிய குஞ்சுகள் எல்லாமே சேவை குஞ்சுகளாக இருக்கிறதுக்கு வந்துட்டு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குங்க. இதே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே விடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி முகலட்சணத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கோழி குஞ்சு எடுத்து நம்ம கையில் வச்சு அதை அப்படியே நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதோட முக அமைப்பு, அதோட கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையோ, அந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற ஒடுக்கு, இதெல்லாமே வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கோழிகள் வளர்த்துட்டு இருக்கிறப்பவே அது சின்ன சின்ன அனுபவங்களை உங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இருக்கிறது எல்லாமே சேவலுங்க, அங்கே ஒரு 2 சேவல் இருக்குது. அது போக மிச்சம் குட்டியாக இருக்கிறவங்க எல்லாமே விடையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட குஞ்சுகள் தான் அதிகமாக வேணும்னு கேட்டு அப்படியே பக்கத்து கூண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய 1 மாதமான குஞ்சுகளுங்க. இந்த குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக நீங்கள் வெள்ளை குஞ்சுகளை பார்க்க முடியும். வெள்ளை குஞ்சுகள் வந்துட்டு அதிகமாக பெரும்பான்மையான யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ மேலிருந்து கழுகோ இல்லை கருடனோ இல்லை வருசாலியோ ஏதாவது நிலத்தை பார்க்குது அப்படின்னா வெள்ளையாக இருக்கிற குஞ்சுகளை வந்துட்டு நல்லா தூ விலைன்னு தெரியுங்க. அந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு அந்த கருடனோ இல்லை வருசாலியோ வந்துட்டு அந்த குஞ்சுகளை எடுத்துகிட்டு போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஷெட்டுக்குள்ளே இந்த குஞ்சுகள் நம்ம வளர்த்துறங்காட்டிக்கு வெள்ளை குஞ்சுகள் அதிகமாக இறக்கி வச்சிருக்கிறேங்க. வெள்ளை குஞ்சுகள் ஏசாக இறக்கி வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்கிட்ட ஒரு 3 வெள்ளைக்கோழிகள் இருக்குதுங்க. அந்த 3 வெள்ளைக்கோழியுமே தனியாக போட்டு அதுலேருந்து மட்டுமே ஒரு 10-20-30 முட்டைக்கு மேலே எடுத்து வச்சு பொறிச்சு குஞ்சுகள் எல்லாமே நாங்கள் தனியாக வச்சிருக்கிறேங்க. இதெல்லாமே 1 மாதமான குஞ்சு. அடுத்ததான் அப்படியே பக்கத்து ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகளுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இத்தனை நாளாக வந்துட்டு நாங்கள் தாய் கோழிகளுக்கு எப்பவுமே எடுத்து வச்சதே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 மாதத்துக்கு மேலான குஞ்சுகள். இந்த குஞ்சுகள் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுரேஷ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் எங்களுடைய கோழிகள் கொண்டு போய் விட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கோழிகளாட்டம் அங்கே இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு 20-30 குஞ்சாட்டம் கொடுத்தாரு. அது போக நாங்கள் வந்துட்டு ஒரு 30 குஞ்சு சேர்த்து மொத்தமாக ஒரு 60-70 நாட்டுக்கோழிகள் அதாவது பெருவடை குஞ்சுகளை வந்துட்டு நம்முடைய தாய் கோழிக்கு அடுத்தது வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோழிகள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வயசாகிட்டு வரதை பார்க்க முடியுதுங்க. ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு முட்டை வைக்கும் தன்மை மற்ற எல்லா விஷயத்துமே கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி சமயத்தில் அடுத்தது இளம் கன்னி விடைகள் வந்துட்டு நம்மளுக்கு பண்ணைக்கு தேவைப்படும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 உருப்படியாட்டு இருக்குதுங்க. இதில் வந்துட்டு விடைகளை மட்டுமே எடுத்து வச்சுட்டு சேவல் வந்துட்டு பெருசானதுக்கப்புறம் யாராவது கட்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த சேவை குஞ்சுகள் எல்லாமே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறீங்க. எங்களை மாதிரி பண்ணையாளர்கள் வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரியான குஞ்சுகள் எடுத்து வைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நண்பர் வருவார், சகோ ஐயோ 2 மாதம் ஆயிடுச்சுங்களா எங்களுக்கு குஞ்சுகள் வேணும் நாங்கள் தேடிட்டு இருந்தங்க கொடுங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் எங்களுக்கும் அந்த சின்ன சமயத்தில் பொருளாதார நெருக்கடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாமே எங்களுடைய பண்ணைகளுக்காக நாங்கள் எடுத்து வச்ச தாய் கோழிகளுங்க. கட்டாயமாக சேவல் உங்களுக்கு தான்.
அப்படி என்னுடைய பண்ணையோட ஆரம்பத்தில் வந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் மட்டுமே தனியாக சுற்றிட்டு இருப்பாங்க. யார் இந்த அஞ்சு பேருன்னு சொல்லி நீங்கள் முடிஞ்சளவு கண்டுபிடிங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா போன டைம் ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு 35 குஞ்சாட்டை வாங்கிட்டு போனார். அதில் வந்துட்டு எங்களுக்கு எண்ணிக்கைக்கு 30 சகோ வேணும், 5 வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாருங்க. அவர் விட்டுட்டு போன குஞ்சுகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே பெருசாகிட்டாங்க. எப்பவுமே வந்துட்டு எங்களுடைய பண்ணையோட என்ட்ரன்ஸில் இருப்பாங்க. அதாவது மயில் நம்ம எப்பவுமே கட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸில் மட்டுமே இவங்க அஞ்சு பேருமே இருப்பாங்க. இவங்க அஞ்சு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே தீன் தண்ணி கிடைக்கிற மாதிரி வச்சிருவாங்க. இவங்க இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தீவனங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதாவது ஒரு நாள் குஞ்சுகளுக்கு நம்ம என்ன தீவனம் கொடுப்போமோ அந்த தீவனத்தை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வந்துட்டு இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஸ்டார்டர் அப்படிங்கிற அந்த கம்பெனி தீவனம் மட்டுமே கொடுத்துட்ருப்போம். அப்படியே இவங்களுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த கோழிகள் எல்லாமே முட்டை வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருக்கிறோம். இப்போ நாட்டுக்கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மரவான இடத்துல தான் வந்துட்டு முட்டை வைக்கிறது நாட்டுக்கோழிகள் எல்லாமே விரும்பும். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய பாக்ஸ் போட்டிருப்போம். ஒரு கோழி முட்டை வைக்கிது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்துட்டு ஒரு மரவான இடங்கள் வந்துட்டு கொடுக்க வேண்டியது அந்த உரிமையாளரோட கடமை. ஒரு கோழிகள் முட்டை வைக்கிற இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கோழி மூணு கோழின்னு சொல்லிட்டு முட்டை வைக்கிறக்காக படுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வெள்ளை கோழி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பொன்ற கோழி, அதாவது வெள்ளையிலேயே வந்துட்டு பொன்ற பொங்கு இருக்கக்கூடிய கோழி. அப்படியே உள்ளே பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க ரெண்டு பேர் படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு பேர் அட்ட படுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அடி நம்ம கையூட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக முட்டைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. எதுக்காக இருட்டான பகுதிகள் நாட்டுக்கோழியே விரும்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கூச்சங்க. அதாவது நான் முட்டை வைக்கிறது யாரும் பார்க்கக்கூடாது, ஒரு மரவான இடத்துல வைக்கணும், தன்னுடைய இனவிருத்தி வந்து அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரவான இடத்துல வச்சிருக்குதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்தங்காட்டிக்கு வெள்ளைக்கோழி வெளியே வந்துருச்சு, அது வந்துட்டு அப்படியே வேற ஒரு இடத்துல வந்துட்டு முட்டை வைக்கிறக்கான இடங்கள் தேடிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கூடக்கோழியோ அப்படியே நம்ம பண்ணையை விட்டு அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழி சேவல்கள் எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா. இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த செங்கருப்பு சேவல் யாருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் சம்பரவழின்னு ஒரு சொல்லி ஒரு ஊர், அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, அவருடைய தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செங்கருப்பு சேவல் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சேவல். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூதி சேவல், அப்புறம் செங்கருப்பு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காகப்புள்ளி, இந்த மாதிரியான சேவல்கள் எல்லாமே சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வள்ளுவர் சேவலும் சுற்றிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செங்கருப்பு வந்துட்டு இப்போ தான் குஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாட்டம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு சேவலை கண்டு இன்னொரு சேவல் எப்போ பயந்து போகணும்னு கேட்டிங்கன்னா இப்போ செங்கருப்பு சேவல் வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவல் சிறுசாக இருக்குதுங்களா, இப்போ ரெண்டுமே வந்துட்டு அந்த பெருசு கண்டு சிறுசு வந்து பயந்து போயிட்டே இருக்குது எப்பவுமே. அப்போ அந்த மாதிரி சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சேவல் பெருசானால் கூட அந்த பெரிய சேவல் கண்டு அது எப்பவுமே பயந்துட்டு தான் போயிட்டுருக்குங்க. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேவலை கண்டு சின்ன சேவல் பயந்து போகிறதுக்கான காரணம் என்னுடைய பண்ணையில் எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. அப்படி மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கோழி வளர்த்தி சக்ஸஸே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருவோட சண்டை பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்குங்காட்டி அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு அடிக்கொருக்கா சண்டை போடுறதுமே அந்த சண்டை போட்ட சேவல்களை நம்ம எடுத்து சாப்பிட்றதும் இல்லாட்டி தூக்கி எறிகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படியே நம்ம பேசிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூசுவாத் குஞ்சுகள் வந்துட்டாங்க சரிங்களா. இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான், மொத்தம் அஞ்சு பேர் பொறிச்சாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதில் எவ்வளோ பேர் நம்ம காப்பாற்றி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர்த்தையும் வெளியே திறந்துட்டுங்க. ஒரு மாதத்து குஞ்சில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தங்காட்டிக்கு மூணுமே போயிட்டு இந்த கம்பி வலையை கொண்டு போய் கழுத்து விட்டு சிக்கி செத்து போச்சு. அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையவே சுற்றிட்டு நைட் எல்லாமே நம்மளோட பண்ணைக்கு காவல் இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளப்பாப்பா சாப்பிட்டுருக்குது. என்னடா வெள்ளப்பாப்பா சாப்பிட்றப்போ இவ்வளவு கோழிகள் இருக்குது, யாருமே வந்துட்டு சாப்பாடு டச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளப்பாப்பாவுக்கு அது மட்டும் பிடிக்காது, தான் சாப்பிட்றப்போ கோழியாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி வாத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே தன்னுடைய சாப்பாட்டில் வந்து கொத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு வெள்ளப்பாப்பா தெளிவாக இருப்பா. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேருமே வந்துட்டு வெள்ளப்பாப்பா சாப்பிட்டு அதுவாக வேண்டான்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் பூதி சேவல்கள் நிறையா இருக்குங்க சரிங்களா. அப்படியே வெள்ளப்பாப்பாவுக்கு வந்துடுவோம் பாருங்கள். நிறைய பக்கம் ஒரு சின்ன வாத்து குஞ்சுகள் வந்துட்டு பக்கத்தில் நின்றுருக்கோ, சேவல் பக்கத்தில் நின்றுருக்கோ, ஆனால் நம்ம வெள்ளப்பாப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி தான், கொடுக்க போனாங்க அப்படின்னா வவ்வுன்னு ஒரு உழவு உழைச்சி அவங்களை எல்லாத்தையுமே முடிக்கி விட்ருவாங்க. இந்த சூழ்நிலையை அறிஞ்சு எல்லாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க சரிங்களா. இன்க்ளூட் ராஜா சேவல் முதல் கொண்டு பெரிய ராஜாவே பக்கத்தில்லாம் நின்றுருக்கிறான், ஆனாலும் வெள்ளப்பாப்பாவுக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்தா நின்றுருப்பான். அதே மாதிரி வெள்ளப்பாப்பான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக நைட்டான உழைப்பாக அதே மாதிரி நிறைய சாப்பாடெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம போட்டோம்னாவே போதுமானது, அது மட்டுமே சாப்பிட்டுங்க. அதுபோக எங்களுடைய மணிலா வாத்துங்க, இவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பளை வாத்து, பக்கத்தில் இருக்கிறது பெண் வாத்து. அப்படி இந்த சைடு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வச்ச கோழிகள், முட்டை வச்சு அடப்படுத்திட்டு இருக்கிற கோழிகள் எல்லாமே அப்படியே லைனாக படுத்துட்டு இருக்கிறத உங்களால் அப்படியே பார்க்க முடியுங்க. அவன் வந்துட்டு மயில் சேவலுங்க, அவனுக்கு நேற்று சளி அப்படிங்கிறங்காட்டிக்கு ஒரு ஊசி போட்டுவிட்டுட்டோம். இப்போ வெள்ளப்பாப்பா வந்துட்டு சாப்பிட்டுருக்குதுங்களா, திடீர்னு இப்போ ஒரு சவுண்ட் வந்துருச்சுங்களா, இதுதான் வெள்ளப்பாப்பா. நாங்கள் வந்துட்டு ஒரு பாத்ரூம் கட்டணுங்க, கிராமம் சைடு வந்துட்டு பாத்ரூம் பெரும்பான்மையாக இருக்காது. சரி நம்ம கிராமமாக
கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பாத்ரூம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க கட்டி எல்லா வேலையும் முடித்தோம். ஆனால் நம்ம ரெண்டு ஆளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வாஷ் பேஷனுக்குள்ளேயே வந்துட்டு ஃபுல்லாமே முட்டை வச்சு படுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு முட்டை இருக்கிறது பார்க்க முடியும். சரிங்களா, கதவு போட்டால் கண்டிப்பாக இவங்க வரமாட்டாங்க, இருந்தாலுமே சரி படுத்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்குள்ளே கோழி வந்தாலும் சரி இந்த மாதிரி பாத்ரூமில் போய் கோழிகள் முட்டை வச்சா கூட அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. சரி பரவாயில்ல இந்த ஒரு டைம் முட்டை வைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு நாளில் கதவு போட்டு அப்படின்னா இவங்க வந்துட்டு உள்ளே வரமாட்டாங்க. பாருங்கள் எல்லாமே வேலை முடிஞ்சுது ஆனாலும் இங்கே முட்டை வச்சுருக்கேன். என்னுடைய பண்ணையிலேயே பெருசாக நிழல் தரக்கூடிய மரம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேப்ப மரம் தான். இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மாழ்வார் ஐயாவோட பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அதனால தான் இன்னவோ இந்த வேப்ப மரம் நல்லா பெருசாகி என்னுடைய கோழிகளுக்கு எல்லாமே அவ்வளவு ஒரு நிழல் கொடுத்துட்டு இருக்குது. தண்ணி பாருங்கள் நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி தான், ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்ம தண்ணி தீவன எல்லாம் வச்சுருவோம். பாருங்கள் நம்மளுடைய கூசு வாத்துக்கள் அங்கே தானே மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க, டப்புன்னு ஆளுங்க இங்கே வந்துட்டாங்க. அதாவது அங்கேருந்து கத்திட்டு கத்திட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே சாப்பிட்டு முடித்த உடனே தெம்பர் ஒரு பண்ணை இருக்குங்க, அந்த பண்ணைக்கும் போய் அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி தெற்கு இருக்கக்கூடிய பண்ணையோட ராஜா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை தான். சரிங்களா, இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனோட லிமிட் இந்த தீவனை தட்டு வரைக்கும் தான் இவனோட லிமிட்டுங்க. இவன் தான் அந்த பக்கத்து ராஜா. சரிங்களா, அதே மாதிரி இந்த பூதி சேவலும் அந்த பக்கம் போகாது. வெள்ளம் வந்து பெரும்பான்மை எல்லாத்தையும் முடிக்க முடிக்க பார்ப்பான், யார் போகிறாங்களோ அவங்கள துரத்திட்டு போவா, போகாதவங்களை விட்டுருவா. அதே மாதிரி வாத்து வளர்த்துறதோட ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு மூக்கை வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, நம்ம காலையிலும் பொழுதோடய தண்ணி மாற்றிக்கிறது. என்னுடைய பண்ணையில் நிறையா கோழிகள் எனக்கு கை கிடைக்காம இருக்கும். அந்த கோழிகளுக்கு எல்லாமே நான் தீன் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கையில் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த தீவனம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பு ராய் மக்கா சோளம் இந்த மாதிரியான எல்லாமே போட்டது தான். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் இந்த மணிலா வாத்துக்கள் மட்டுமே கையில் தீன் கொடுத்து இன்னுமே பழக்க முடியல. கண்டிப்பாக ரொம்ப பக்கம் பக்கமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு தீன் திம்பாங்களான்னு தெரியல. எதுக்கு வச்சு பார்ப்போம் திங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா மணிலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு இயற்கையான சூழல் இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப மரமான ஒரு இடத்துல தான் முட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதோட மரபணுக்களையே செட் பண்ணிக்கிற காட்டிக்கு நம்மக்கிட்ட அதிகமாக வராது. பாருங்கள் தீன் இப்படி வச்சா கூட நம்மக்கிட்ட வந்து சாப்பிடாது. எங்கிட்ட மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிலா இருக்குது, பெருசு ஆறுங்க. அதே மாதிரி குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று. அந்த குட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிபேட்டரில் முட்டை வச்சு ஒரே ஒரு குஞ்சு என்னுடைய கோழி குஞ்சுகளோடு இருந்து பெருசாச்சு இல்லைங்களா. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, அதுபோக வந்துட்டு இந்த ஏரியாவில் சொல்ல போச்சு அப்படின்னா அந்த பொன்ற சேவல் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுபோக வந்துட்டு எங்களுடைய பொறிக்கோழி அப்புறம் என்னுடைய சாவல் பொன்றம் இதுதான் இங்கே மெயின். அதாவது இங்கே வந்துட்டு பொன்றம் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி கையில் நம்ம தீன் கூட பார்த்தீங்க அப்படின்னா கையை பிடிச்சி கொத்து கொத்துன்னு கொத்துவாங்க, கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் இவங்களோட வந்துட்டு நம்ம அட்டாச் ஆகணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. கோழி பார்த்தீங்க அப்படின்னா அவினாசி சத்ய பிரகாச கோர்க்கர்ல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வந்தது. ரொம்ப நல்ல வாழ்கட்டான கோழி, நல்ல வெள்ளை கோழியும் கூட. சரிங்களா, ரொம்ப நல்லா தீவிரமாக அடம்படுத்தி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான கோழிகளுக்குள்ள சண்டை இல்லாமையே இருக்காதுங்க. எப்பவுமே சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லிதான் மனிதர்களாக இருந்ததுன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்கே இங்கே போவோம். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அடி மட்டும்தான், எல்லாம் கொடூரமாக அடிச்சுக்குவாங்க. யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு வின்னர், யார் தோக்குறாங்களோ அவங்க வந்துட்டு. போன விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெள்ளப்பாப்பாவை பற்றி பார்த்தோம். கரும்பையனை பார்க்குறக்கு வந்துட்டு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பையன்னு சொல்லிட்டு கன்னி நாய்ங்க, சிப்பிப்பாறையிலேயே இருக்கக்கூடிய கன்னி நாய். குட்டியாக தான் இருந்தாங்க, ஆனால் இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் அப்படியே தக 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 தாங்க மின்னிட்டு வரோம். பருவம் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே முடியெல்லாமே நல்லா ஷைனிங்காக இருக்குது, ஆள் நல்லா பெரிய ஆளாக இருக்கிறா, பார்க்குற கம்பீரமாக இருக்குது, நல்லா பெரிய நாயாக வருதுங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஷோ கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கிட்ட தாங்க வாங்கினேன், அவரும் நல்ல பிரீடர் தான். இந்த சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் ஏதாவது ஒரு ஷோ போட்டாங்க அப்படின்னா நம்ம கருமையினை கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவன் இங்கே தான் காவலுக்கு இருப்பான். கிட்டத்தட்ட நைட் எல்லாமே இவனை சுற்றியுமே கோழிகள் தாங்க இருக்கும். சரிங்களா, அங்கே ஒரு பத்து பேர் படுத்திருப்பாங்க, இங்கே ஒரு பத்து பேர் படுத்திருப்பாங்க, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது பேர் படுத்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் இவன் தான் காவல். பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வேட்டை நாய் வந்துட்டு காவலுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நல்லா சூப்பராக உழைக்குது. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு விலங்கினங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரானோ இல்லை பாம்போ வந்துச்சுன்னா ஒரு மாதிரி உழைக்குங்க கரும்பைய. இதே வந்துட்டு உங்களுக்கு யாராவது ஆட்கள் வர்றாங்க இல்லை ஏதாவது ஒரு பெரிய விலங்கினங்கள் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸாக உழைப்பா. நம்ம வீட்டில் படுத்துட்டு அங்கே யார் வந்திருக்கிறா என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்மளால் கரெக்டாக பண்ணையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுங்க. சரிங்களா, அதே மாதிரி சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையை நம்ம வந்துட்டு அந்த பெடிகிரி அந்த மாதிரி எல்லாமே வாங்கி தர தேவையில்லைங்க. நம்ம சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் அதே மாதிரி கொஞ்சமாக பால் இருந்தால் போடுங்க. எப்பவுமே வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு ஒரு ஒரு வீட்லேயுமே மாடு வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த மாடு வளர்த்துற பெண்ணு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு
4 லிட்டர் பால் எடுத்து சோறு இருந்துச்சு அப்படின்னா சோத்துல போட்டு ஃபுல்லாக பெனஞ்சு நம்ம கரை சூத்திட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு நல்லா பெருசாக்குவாங்க. அதே மாதிரி வேட்டைக்கு அப்படிதாங்க, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வேட்டையாடுற தடை செய்யப்பட்டங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையாடுறதுக்கு அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு காவலுக்காக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஓடி போய் ஒரு 6 அடி இருக்கக்கூடிய ஒரு கம்பு வேலி கூட தாண்டக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு வலிமை இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நம்ம கடிக்கு வச்சு இதை ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பரான நாயாவார். பாருங்க கண்ணி நாய் இங்கே சிப்பி பாறையில் கரும்பையை, இந்த கரும்பையனுக்கு வெள்ளப்பாப்பாவுக்கு தான் மேட்டிங் போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வெள்ளப்பாப்பா மேட்டிங் வந்ததுமே இவனோட இணை சேர்த்து இதுலேருந்து வர்ற குட்டிகளுக்காக அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம காவலுக்கு வச்சுக்கலாம். காவலுக்கு வச்சது போக கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன வருமானமும் கூட சரிங்களா. இப்போ வந்து நம்ம மற்ற நாய்கள் வளர்த்துறது காட்டிலும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே உண்மையாலும் ரொம்ப நல்ல நாய்கள், நல்லா பாதுகாப்பாக இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த சிப்பி பாறை கண்ணி கோம்பை இந்த மாதிரி வளர்த்துற பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது இதில் கிடைக்குங்க. அதுக்காக தான் மற்றபடிக்கு நம்ம வளர்த்தக்கூடிய நாய்கள் தாழ்ந்த நாய்களோ அப்படிங்கிறதால எதுவுமே கிடையாதுங்க. இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய நாட்டினங்கள் அப்படிங்கிற காட்டி இதை வளர்த்தலாம். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுமே இதை விடவுமே சூப்பராக பாதுகாக்கும், நிறைய பேருக்கு கடிக்கும். அந்த மாதிரி நாயில் வந்துட்டு உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா பாதுகாக்கக்கூடிய எல்லாமே நமக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நாய்கள் அப்படி. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஓதிமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்துட்டு நிறைய குரங்குகள் விளையாண்டு இருந்தது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கான பழங்களெல்லாம் இப்போ எதுவுமே கிடைக்கிறது கிடையாது, ஏன்னா மழை கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி கூட பைப்பில் தான் குடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பறவைகள் விலங்குகளுக்கான உலகமாக இது மாறணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றிங்க.